ஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டினிக் ஸ்டாயில் சென்னை இன்றைக்கி நம்ம கிச்சனில் வேலுக்கு குளிர்ச்சியான நொங்கு வச்சு கடல் பாசி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் பத்து கிராம் போட கடல் பாசி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ஐநூற்றி ஐம்பது எம்எல் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே தண்ணியில் சோக் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம வந்து அடுப்புக்கு மாற்றிட்டு இந்த கடல் பாசி கரைகிற வைக்க நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த டைமில் ஒரு பேனில் வந்து அரை லிட்டர் போல் பால் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பால் வந்து நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பால் வந்து பாயில் ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ பால் பாயில் ஆகிட்டு இருந்த டைமில் கடல் பாசி வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம காய்ச்சின பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடல் பாசியோட வந்து இந்த பாலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு கிரண்டி உங்கள் கிட்டே இருக்க இந்த ரோஸ்ல போலான்னு நீங்கள் சேர்த்துக்கலாம் மாலா சிறுஹப்ஜா எது உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இந்த ரோஸில் போட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி கிட்டே உள்ள ஏதாவது ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி ஷேப் மோல்டு எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச கடல் பாசியை வந்து நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் வடிகட்டி சேர்க்கும் போது உங்களுக்கு கடல் பாசி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நான் அடுத்ததாக ஆறு சின்ன சைஸ் நுங்கே எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லா பீஸையுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணதும் இந்த நுங்கு பீஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ மேலே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா சைடும் வந்து கவர் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து செட் ஆகி வர வைக்க நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா செட்டானதும் நம்ம இந்த மோட்லேருந்து வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி சைடை வந்து ஃபஸ்ட் ஸ்க்ரேப் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு திருப்பிடலாம் நம்மளோட சூப்பரான நுங்கு கடல் பாசி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க